நாள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். அக்டோபர் 25 தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய நாள் சுபக்கிருது, ஐப்பசி மாதம் 8 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று கந்தசஷ்டி விரதம் ஆரம்பம், சர்வ அமாவாசை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 3:35 மணி வரைக்கும் சித்திரை நட்சத்திரம், பின்பு சுவாதி நட்சத்திரம். திதி இன்று மாலை 5:02 மணி வரைக்கும் அமாவாசை, பின்பு பிரதமை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும், ராசிப்படி மீன ராசிக்காரங்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:45 மணிலிருந்து 8:45 மணி வரைக்கும், மாலை 4:45 மணிலிருந்து 5:45 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணிலிருந்து 11:45 மணி வரைக்கும், மாலை 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும். ராகு காலம் மாலை 3:00 மணிலிருந்து 4:30 மணி வரைக்கும். குளிகை மதியம் 12:00 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும். யமகண்டம் காலை 9:00 மணிலிருந்து 10:30 மணி வரைக்கும். கரணம் காலை 7:30 மணிலிருந்து 9:00 மணி வரைக்கும். இன்னைக்கு சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:02. சூலம் இன்று வடக்கு திசை. இன்றைய நாளில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு மேஷ ராசியிலையும் செவ்வாய் மிதுன ராசியிலையும், சந்திரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகியும், புதன் கேது சூரியன் சுக்கரன் துலாம் ராசியிலையும், சனி பகவான் மகர ராசியிலையும், குரு பகவான் மீன ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5 க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். இன்றைக்கே பல புதிய முடிவுகளெல்லாம் சிலர் எடுப்பீங்க. பணியிடத்தில் தன்னிச்சையாக உங்கள் பணிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க. உங்கள் பணிகளை இன்றைக்கி நீங்கள் சிறந்த முறையில் செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட உங்கள் உணர்வுகளை நேர்மையாக வெளிப்படுத்துவீங்க. இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிதிநிலைமை சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. எந்தவித ஆரோக்கிய குறைபாடும் பெரும்பாலும் இன்றைக்கி இருக்காது. பிள்ளைகள் நீண்ட நாட்களாக கேட்டுக்கிட்டு இருந்ததை சிலர் வாங்கி தருவீங்க. மனைவி வழி உறவினர்கள் இன்றைக்கி உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்கள் செய்து லாபம் ஈட்டுவீங்க. உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் சில அறிவுரைகளை உங்களுக்கு தருவாங்க. உங்கள் மனசில் எதிர்காலம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் இன்றைக்கி சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மனசளவில் இருந்த குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு பிறக்கும். ரகசியமான செயல்பாடுகளால் சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளநீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளநீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் சிந்தனைகள் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி அமாவாசை, குலதெய்வ வழிபாடு செய்வது நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இன்றைக்கி கந்தசஷ்டி ஆரம்பம். முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5 க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் எதிலையும் சற்று நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள். சில சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். திட்டமிட்டு எந்த பணிகளையும் செய்ய பாருங்கள். பணி வளர்ச்சி இன்றைக்கி சற்று குறைந்தே இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நல்லுறவை பராமரிக்க விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள்.
இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு சற்று குறைந்தே இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் சற்று அதிகரிக்கிறதுனால தேவையில்லாத செலவுகளும் அதிகரிக்கும். அதனால் உங்கள் பணத்தை சாதுரியமாக செலவு செய்ய பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தோல் சம்பந்தமான உபாதைகள் இன்றைக்கு சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். சொன்ன சொல்ல காப்பாற்ற சிலர் முயற்சிகள் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களின் விருப்பங்களை சிலர் நிறைவேற்றுவீங்க. பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும். சபைகளில் இன்றைக்கி நீங்கள் மதிக்கப்படுவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனைகளை புரிஞ்சு நடந்துக்க பாருங்கள். இன்றைக்கி உத்தியோக பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு ஓரளவுக்கு கிடைக்கும். நெருக்கமானவர்கள்கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் குறையும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு சிலருக்கு தீர்வு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வியாபார பணிகளில் மந்தமான சூழ்நிலைகள் உண்டாகும். வர்த்தகம் சம்பந்தமான பணிகளில் இருக்கவங்க சிந்தித்து செயல்பட பாருங்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான 2. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் ஒத்துழைப்பு கிடைக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்க சிந்தித்து செயல்பட பாருங்கள். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி அமாவாசை, குலதெய்வ வழிபாடு செய்வது நன்மையான பலன்களை பெற்று கொடுக்கும். இன்றைக்கி கந்த சஷ்டி ஆரம்பம். முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் சுய முயற்சியால் இன்றைக்கி நீங்கள் முன்னேற்றம் காண்பீங்க. பணியிடத்தில் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீங்க. உங்கள் பணிகளுக்கான பாராட்டுகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட மகிழ்ச்சியாக பழகுவீங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அதிக பணத்தை இன்றைக்கி உங்களால் சம்பாதிக்கவும் சேமிக்கவும் முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். புதிய பாதையில் சிலர் பயணிக்க தொடங்குவீங்க. பழைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களை சந்தித்து சிலர் மகிழ்வீங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் ஆலோசித்து சில முடிவுகளை எடுப்பீங்க. வேற்று மதத்தவர்களின் உதவிகள் இன்றைக்கி சிலருக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கும். சேமிப்பு அதிகப்படுத்துறது சம்பந்தமான வாய்ப்புகள் சிலருக்கு அமையும். சமூகம் சம்பந்தமான பணிகளில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான நிலை உண்டாகும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் இருக்கும் நுணுக்கங்களை புரிஞ்சுப்பீங்க. இலக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் இன்றைக்கி சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள் கிட்ட ஒத்துழைப்பான சூழ்நிலைகள் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான 1. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அடர் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் சிவப்பு நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நுணுக்கங்களை அறிவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி அமாவாசை, குலதெய்வ வழிபாடு செய்வது நன்மையான பலன்களை பெற்று கொடுக்கும். இன்றைக்கி கந்த சஷ்டி ஆரம்பம். முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார்.
இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீங்க. அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்கள் பக்கம் இருக்கும். பணியிடத்தில் நல்ல முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் இணைந்து இன்னைக்கு வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை சிறப்பாக இருக்கும். கணிசமான தொகையை இன்னைக்கு நீங்கள் சேமிப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல முறையில் உங்கள் ஆரோக்கியம் இருக்கும். எந்தவித ஆரோக்கிய குறைபாடும் பெரும்பாலும் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் இன்னைக்கு உங்களை புரிஞ்சுப்பாங்க. எதிர்பாராத இடத்திலிருந்து சிலருக்கு உதவிகளெல்லாம் கிடைக்கும். வியாபாரம் சிறப்பாக நடக்கும். உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை நீங்கள் பெறுவீங்க. உறவினர்கள் மூலமாக சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபார பணிகளில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சுபகாரியம் சம்பந்தமான எண்ணங்கள் இன்னைக்கு கை கூடும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு பொறுப்புகள் எல்லாம் குறையும். கற்றல் திறனில் மாணவர்களுக்கு சில மாற்றங்கள் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஊதா நிற ஆடைகள் அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணங்கள் கைகூடும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான சூழல் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி அமாவாசை, குலதெய்வ வழிபாடு செய்வது நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இன்றைக்கி கந்த சஷ்டி ஆரம்பம். முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். பல புதிய வாய்ப்புகளெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்திப்பீங்க. இதிலும் திருப்திகரமான சூழ்நிலை இருக்கும். பணியிடத்தில் இன்றைக்கி உங்கள் பணிகளை மகிழ்ச்சியாக செய்து முடிப்பீங்க. கடினமான பணிகளை கூட எளிதாக செய்வீங்க. உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்துப்பீங்க. இருவருக்கும் அன்பு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். குடும்ப நலனுக்காக இன்னைக்கு உங்கள் பணத்தை நீங்கள் செலவழிப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கும். திடமாகவும் வலிமையாகவும் இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. குடும்பத்தினரோட சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. விருந்தினர்களின் வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழல் நிலவும். அரசாங்கத்தால் ஆதாயம் இருக்கும். வேற்று மதத்தவர்கள் இன்னைக்கு அறிமுகமாவாங்க. வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுப்பீங்க. ஆராய்ச்சி சம்பந்தமான துறைகளில் முன்னேற்றகரமான நிலை இருக்கும். தந்தை வழி உறவினர்கள் மூலமாக சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும். பிரார்த்தனைகள் சம்பந்தமான செயல்பாடுகளில் இன்னைக்கு சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உத்தியோகம் சம்பந்தமான பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி பெறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சாம்பல் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேன்மையான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி அமாவாசை, குலதெய்வ வழிபாடு செய்வது நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இன்றைக்கி கந்த சஷ்டி ஆரம்பம். முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3
ஸ்டார். இன்றைய நாளில் உங்கள் மனசில் அவநம்பிக்கை உணர்வு இருக்கும். இதை தவிர்த்து எதுலையும் நம்பிக்கையோடு செயல்பட பாருங்கள். பணியிடத்தில் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக கவனமாக பணியாற்ற பாருங்கள். சிறப்பாக திட்டமிடுறதுனால வெற்றி காண முடியும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட சகஜமான அணுகுமுறையை கடைபிடிக்க பாருங்கள். இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு இணைக்கு சற்று குறைந்தே இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு ஓரளவுக்கு இருந்தாலுமே வரவுக்கேற்ற செலவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு முதுகு வலி மற்றும் கை கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து சிலருக்கு நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சிலர் வாகனத்தை சீர் செய்வீங்க. விளையாட்டு சம்பந்தமான செயல்பாடுகளில் இன்னைக்கு சிலருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்கும். உங்க இனிமையான பேச்சுக்களால சாதகமான பலன்களை உண்டாக்க முடியும். நண்பர்கள் மூலமா சிலருக்கு எதிர்பார்த்த உதவி காலதாமதமா கிடைக்கும். மொத்தத்துல இன்றைய நாள் உங்களுக்கு நேர்மறை எண்ணம் தேவைப்படும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் ஈடுபாடு அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு காலதாமதம் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி அமாவாசை, குலதெய்வ வழிபாடு செய்வது நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இன்றைக்கி கந்த சஷ்டி ஆரம்பம். முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் சில கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க பாருங்கள். உங்கள் முயற்சியாலையும் சிறப்பான திட்டமிடலாலையும் உங்கள் இலக்குகளை இன்னைக்கு நீங்கள் அடைய முடியும். பணியிடத்தில் பதற்றமான சூழ்நிலை இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்க திட்டமிட்டு பணியாற்ற பாருங்கள். சிறந்த பலன்களுக்கான இன்னைக்கு நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட தவறான புரிந்துணர்வு காரணமாக இருவருக்கும் இடையே சண்டை சச்சரவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால இருவரும் ஒருவருக்கொருவர் புரிஞ்சு நடந்துக்க பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உங்கள் பணத்தை கவனமாக கையாள பாருங்கள். உடன் பிறந்தவர்களின் ஆரோக்கிய இன்னைக்கு சிலர் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு கை கால் வலி மற்றும் தோல் பட்டைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால போதிய அளவுக்கு ஓய்வெடுத்துக்கிறதும் உடற்பயிற்சி மற்றும் யோகா மேற்கொள்வதும் இன்னைக்கு உங்க ஆரோக்கியத்துக்கு நல்லது. சிலர் சமயோகிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சாதிப்பீங்க. பிள்ளைகளால உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் இன்னைக்கு நீங்க மதிக்கப்படுவீங்க. நண்பர்களின் ஒத்துழைப்பால சிலருக்கு தனவரவு அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகத்தினால மாற்றமான சூழல் உண்டாகும். உங்க மனசுல பொன்பொருள் சேர்க்கை சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். உங்க பேச்சுக்களில் பொறுமையை கையாள்வதால உங்க மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். மொத்தத்துல இன்றைய நாள் உங்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் 6 நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் 6 நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் தனவரவு அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான சூழல் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும்.
இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி அமாவாசை, குலதெய்வ வழிபாடு செய்வது நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இன்றைக்கி கந்த சஷ்டி ஆரம்பம். முருகப்பெருமானுக்கு ஆறு அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/3. இன்றைய நாளில் சிலருக்கு மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உணர்ச்சி வசப்படுறதை தவிர்த்து எதுலையும் நிதானமான அணுகுமுறையை கடைபிடிக்க பாருங்க. பணியிடத்தில் சில சவாலான பணிகள் இருக்கும். ஓய்வெடுக்க பெரும்பாலும் எனக்கு நேரம் கிடைக்காது. அதனால் திட்டமிட்டு உங்கள் பணிகளை செய்ய பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு நடந்துப்பீங்க. இதனால் இருவருக்கும் இடையேயான உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி குடும்ப தேவைக்காக சிலர் அதிக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். பொறுப்புகள் இன்றைக்கி சற்று அதிகரிக்கும். அதனால் செலவுகளும் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். சகோதர வகையில் சிலருக்கு ஒற்றுமை பிறக்கும். உத்தியோக பணிகளில் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து நடந்துக்க பாருங்கள். பிறமொழி பேசும் மக்களின் ஆதரவு இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். எதிர்பாலின மக்கள்கிட்ட விழிப்புணர்வோடு செயல்பட பாருங்கள். உங்கள் செயல்பாடுகளில் இருந்த கட்டுப்பாடுகளெல்லாம் இன்னைக்கு படிப்படியாக குறையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தோடு செயல்பட பாருங்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/3. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/2. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/3. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/2. மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5/3. இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான 8. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் அனுசரித்து செல்ல பாருங்கள். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படும். கேட்டை நட்சத்திரக்காரங்க கவனத்தோடு செயல்பட பாருங்கள். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி அமாவாசை, குலதெய்வ வழிபாடு செய்வது நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இன்றைக்கி கந்த சஷ்டி ஆரம்பம். முருகப்பெருமானுக்கு ஆறு அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/4. இன்றைய நாளில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீங்க. முக்கியமான முடிவுகள் இன்னைக்கு சிலர் எடுப்பீங்க. நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு நீங்கள் இதிலையும் செயல்படுவீங்க. பணியிடத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் திறமைகளை இன்னைக்கு மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட நல்ல புரிந்துணர்வை பராமரிப்பீங்க. இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் தேவைகளெல்லாம் பூர்த்தியாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்தவித ஆரோக்கிய குறைபாடும் இன்னைக்கு இருக்காது. நீண்ட நாள் ஆசைகளெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைவேறும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் எதிர்பார்ப்போடு பேசுவாங்க. சிலர் உங்களை நம்பி சில முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. வீடு வாகனத்தை சிலர் இன்னைக்கு சீர் செய்வீங்க. வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க. உத்தியோகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும். கல்வியில் இருந்த தடை தாமதங்களெல்லாம் இன்னைக்கு குறையும். புத்துணர்ச்சியான சிந்தனைகளால் மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்குவீங்க. நுட்பமான விஷயங்கள் மீதான ஆர்வம் இன்னைக்கு சிலருக்கு அதிகரிக்கும். சமூகம் சம்பந்தமான பணிகளில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். வெளியூர் சம்பந்தமான பயண வாய்ப்புகள் சிலருக்கு இன்னைக்கு கை கூடும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/4. மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5/4. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும்.
இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி அமாவாசை, குலதெய்வ வழிபாடு செய்வது நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இன்றைக்கி கந்த சஷ்டி ஆரம்பம். முருகப்பெருமானுக்கு ஆறு அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/4. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். எதிலும் சாதகமான நிலை உண்டாகும். பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்கும். உங்கள் செயல்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியாக பழகுவீங்க. ஒருவருக்கொருவர் புரிஞ்சு நடந்துப்பீங்க. இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உங்களால் இன்றைக்கி அதிக பணத்தை சேமிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கும். புதிய முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும். உறவினர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளெல்லாம் இன்றைக்கி குறையும். அக்கம் பக்கத்தாரின் ஆதரவு இன்றைக்கி பெருகும். எதிர்பாராத இடத்திலிருந்து சிலருக்கு நல்ல செய்தி தேடி வரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழல் உண்டாகும். உறவினர்கள் மூலமாக சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மனை சார்ந்த பணிகளில் லாபகரமான சூழல் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கடன் சார்ந்த நெருக்கடிகளெல்லாம் இன்றைக்கி குறையும். வியாபாரம் சம்பந்தமான பணிகளில் இருந்த போட்டிகளெல்லாம் இன்றைக்கி குறையும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள் ஈடேறும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/5. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4. வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5/4. மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5/5. இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்டமான 2. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கடிகளெல்லாம் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி அமாவாசை, குலதெய்வ வழிபாடு செய்வது நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இன்றைக்கி கந்த சஷ்டி ஆரம்பம். முருகப்பெருமானுக்கு ஆறு அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/4. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் தன்னம்பிக்கை இன்றைக்கி அதிகரிக்கும். பணியிடத்தில் எதிலும் வெற்றி காண்பீங்க. உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியாக பழகுவீங்க. ஒருவருக்கொருவர் இன்றைக்கி புரிஞ்சு நடந்துப்பீங்க. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். மனசுக்கு விரும்பிய பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் பணிகள் இனிதாக நிறைவேறும். பத்திரம் சம்பந்தமான பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகும். மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடனான சிறுதூர பயணங்களால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். உலகியல் வாழ்க்கை பற்றிய புரிதல் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/5. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/5. வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5/4. மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5/5. இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான 7. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் மேன்மையான சூழல் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி அமாவாசை, குலதெய்வ வழிபாடு செய்வது நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இன்றைக்கி கந்த சஷ்டி ஆரம்பம். முருகப்பெருமானுக்கு ஆறு அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட
உட்பட காரிய வெற்றி உண்டாகும். கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/3. இன்றைய நாளில் நிதானமான அணுகுமுறை உங்களுக்கு தேவைப்படும். எதிலும் சிந்திச்சு செயல்பட பாருங்க. பணியிடத்துல உங்கள் பணிகளை திட்டமிட்டு செய்ய பாருங்க. சக ஊழியர்கள்கிட்டையும் மேலதிகாரிகள்கிட்டையும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் புரிந்துணர்வு சற்று குறைந்தே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நட்பாக பழக பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு சற்று குறைந்தே இருக்கும். நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்பட பாருங்க. செலவுகளை குறைக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாலே ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியிருக்கும். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்க பாருங்க. திடீர் பயணங்கள் சிலருக்கு செலவுகளை உண்டாக்கும். வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவைப்படும். வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் பணிகளை போராடி முடிக்க வேண்டியிருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது இன்னைக்கு கவனம் தேவைப்படும். நீண்ட நேரம் கண் விழித்திருக்கிறத குறைச்சிக்க பாருங்க. சமூக பணிகளில் இருக்கவங்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். தந்தை வழி உறவினர்கள்கிட்ட பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக்க பாருங்க. உயர் பொறுப்பில் இருக்கவங்க கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க. மற்றவங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கும்போது சிந்திச்சு செயல்பட பாருங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகம் உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/3. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/2. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/3. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/2. மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5/3. இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான 9. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் கவனம் தேவைப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரங்க சிந்திச்சு செயல்பட பாருங்க. இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி அமாவாசை. குலதெய்வ வழிபாடு செய்வது நன்மையான பலன்களை பெற்று கொடுக்கும். இன்றைக்கி கந்தசஷ்டி ஆரம்பம். முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம்.